வணக்கம் அக்கா. எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். எத்தனையோ அதிசயங்களை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியினுடைய அருள் சொல்வதற்கு மாறாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த முறை ஒரு திருமணத்துக்காக பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், ஆனால் திருமணம் கூடி வரமாட்டேங்குதுமான்னு சொல்லி வேண்டுதலுக்காக வந்திருந்தாங்க. அப்போது அம்மாவோட உத்தரவு எப்படி இருந்ததுன்னா, வாக்கில் ஆனந்த வராகிக்கு வந்து மஞ்சள் அரைச்சி பையன் கையால் பூச சொல்லுமான்னு சொல்லி தான் வாக்கில் வந்தது. அப்போது அந்த அம்மாவும் தொடர்ச்சியாக மூணு கிழமை வந்து அம்மாவுக்கு மஞ்சள் அரைச்சி பூசி அவங்க கையால் தீபாரதனை காமிச்சாங்க. மூணே கிழமை தான், அதற்கு மேலே அப்போது வந்து ரெண்டாவது கிழமை வந்து மஞ்சள் அரைக்கும் போது என்னை மறுபடியும் வந்து சந்திக்கிறாங்க. அம்மா அமைஞ்சிடுங்களா அப்படின்னு நான் சொன்னேன். முழு மனதோட முழு நம்பிக்கையோட அம்மாவை முத மஞ்சள் அரைச்சி அவங்கள குளிர வைங்க, கண்டிப்பாக அம்மா உங்களுடைய மகனுக்கு வரணை அமைச்சு கொடுப்பாங்க, இதில் எந்த மாற்றமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மூன்றாவது கிழமை மஞ்சள் அரைக்கும் போதே பெண் வரன் வந்ததை வந்து எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக அமையும்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. அதே போல் அவங்க திருமண பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை நம்ம நாகலட்சுமி வாராகியினுடைய பாதத்தில் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களுடைய நம்பிக்கை, அதே போல் அம்மாவை குளிர வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு வரமாக, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிலையை தொட்டு நம்ம கையால் மஞ்சள் பூசி அவங்களுக்கு தீபாரதனை காமிக்கும் போது அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்மளுடைய கருமாக்களை அவங்க வாங்கிக்கிறாங்க, அந்த கருமாக்களை குறைச்சி நமக்கான நலன்களை அள்ளி கொடுக்குறாங்க. இதே வந்து வாக்குப்படி வாராகிக்கு வந்து மஞ்சள் அரைச்சவங்க, அதற்கு முன்னாடி நான் ஜாதகங்களை குறையா சொல்ல வரல, இருந்தாலும் எத்தனையோ கோயிலுக்கு போய் எவ்வளவோ பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சவங்க தான் அவங்க. கடைசியில் ஓஞ்சு அம்மா கிட்ட போய் ஒரு வாக்கு கேட்போம் அப்படின்னு தான் இங்கே தேடி வந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு அம்மா கொடுத்த வாக்கு மஞ்சள் அரைச்ச பூசு. அதிகபட்சமாக அம்மாவோட வாக்கு அப்படி தான் தங்கங்களாக இருக்கும், ஒன்று புத்தில் பால் ஊத்து, இல்லை மஞ்சள் அரைச்சி பூசு அப்படின்னு. அதற்குரிய பலன்கள் கிடைச்சி அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியை சொல்லும்போது பேரானந்தம் என்னுடைய மனதில் நிறைய நிறைய அம்மா கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லணும். திருச்செங்கோடு, திருச்செங்கோடில் நடந்த ஒரு அதிசயம், பெரிய அதிசயம்தான் அதுவுமே. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத பொண்ணு, ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வேண்டுதல் கடிதத்தப்போ, வேண்டுதல் கடிதம் எழுதலை, ஆனால் வேண்டுதல் கடிதத்தை நேரலையில் பார்த்துட்டு எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தது. உங்களுக்கு வேண்டுதல் லைவில் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நான் சொன்னேன், ஒரு 11 ரூபாய் எடுத்துட்டு நாகலட்சுமி வாராகியை நினச்சி நீங்கள் முடிஞ்சு வைங்கம்மா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அம்மாவை நினச்சி அந்த பொண்ணு முடிஞ்சு வச்சது. இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு. ஆமாம், அம்மா கர்ப்பமாக இருக்கேம்மா, முழுக்க முழுக்க அம்மா தாம்மா காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பும்போது, இதை விட ஒரு மகிழ்ச்சி வேணுமா? நான் வந்து ஒவ்வொருத்தரோட குறைகளையும் உட்கார்ந்து எழுதும்போது அந்த எழுதுவதற்குண்டான அந்த பலன்கள் என் காதுக்கு கிடைக்குதில்லை, அதில் நான் ஆனந்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எத்தனை எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட வாராகி இந்த வாழும் கலியுகத்தில் மக்களுக்கு பேரானந்தத்தை கொடுத்து எத்தனையோ குறைகளை மாற்றி கொடுத்து, நிறைய கழுத்தளவு பிரச்சனைமா கடன் பிரச்சனைமானு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம வேண்டுதல் இப்போ வச்சிட்ருக்கவங்களே நிறைய பேர் கடனுக்காக வந்தவங்க அதிகமான பேர். அவங்க எல்லாம் இப்போ வந்து அந்த கடனை பற்றியே சொல்கிறதில்லை, வேற வேற வேறன்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அம்மா வந்து அருட்களை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு துரும்பா நான் பயன்படுறேன் அப்படிங்கும்போது, எனக்கு எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இத்தனை மக்களுக்கும் குறைகள் எழுதக்கூடிய ஒரு துரும்பா இருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 19/11/2024 அன்று தேய்பிறை பஞ்சமி, நீங்கள் எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதம் எழுத வேண்டியது இன்றைக்கும், இந்த வீடியோ பதிவு வந்த நேரத்திலிருந்து நாளைக்கு முழுதும் வந்து நீங்கள் வேண்டுதல் கடிதம் எழுதலாம். அம்மா வழக்கம் போல 19 தேதி மாலை 5 மணிக்கு மேலே உங்களோட நேரலையில் உங்களுடைய கடிதங்களை வாசிக்கிறேன். அப்புறம் பால் தானத்தில் வந்து ஒரு சிறு மாற்றம் என்னென்னா,
இனிமேல் நம்ம அமாவாசைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறோம் இல்லையா நாகசக்தி முருகன் ஆலயத்தில், அப்போவே பால் தானமும் சேர்ந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது கார்த்திகை மாதம் முருகனுக்கு வந்து நிறைய பேர் மாலை போட்டாங்க. இந்த மாலை போட்டவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் வேலை பெற போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அப்படி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவங்க அன்றைக்கு விரதம் இருக்காங்க, சாயந்தரம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம பாலை காய வச்சு வச்சுட்டோம்னா அவங்க பால் சாப்பிட்டுட்டு போவாங்கல்ல. அதுக்காக இனிமேல் அன்னதானம் எப்போ நடக்குதோ அப்போ பால் தானமும் சேர்ந்து வச்சிடலாம், ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த பால் தானம் போய் சேரும். மற்றபடி மலைவாழ் மக்களுக்கு எப்பவும் போல் நம்ம பால் தானம் அந்த டயத்திலே கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். மற்றபடி கடிதங்கள் எழுத ஆரம்பிங்க. நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது போல பதிவிலையும் சொல்கிறேன், உங்களுடைய கடிதங்கள் மிக எளிய முறையில் ஒரு 2-3 வேண்டுதலோடு நிப்பாட்டிக்கங்க. ரொம்ப பாராகிராஃபாக எழுத வேண்டாம், வாய்ஸ் நோட்டு போட வேண்டாம். தெளிவாக உங்களுடைய குறைகள், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் தெளிவாக எழுதி அனுப்புங்க. இன்றைக்கும் நாளைக்கும் எழுதி அனுப்புங்க. 19ஆம் தேதியான தேய்பிரை பஞ்சமி அன்று எழுதி அனுப்பக்கூடாது. அன்றைக்கு மாலை உங்களுடைய கடிதங்களோடு அம்மா உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு பதிவு பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.